அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சாம்பார் ரெசிபி. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, காஞ்ச மிளகா 6 காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், தனியா 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் வெஜிடேபிள்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறது கத்திரிக்காய், கேரட், முள்ளங்கி, சின்ன வெங்காயம், அப்புறம் பொட்டேட்டோ. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, புளி தண்ணியை எலுமிச்சைப்பழம் அளவு புளி தண்ணி இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். அப்புறம் நான் எண்ணெய் போடாத இது எல்லாத்தையும் வறுத்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் வறுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தோரம்பருப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு மிக்சியில் போட்டு 4 விசில் இது பண்ணதோடு இந்த மாதிரி நீங்கள் மசித்து வச்சுக்கணும். அப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சத்தோட எண்ணெய் இன்னும் காயில் நல்லா காஞ்சி வந்ததோடு இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வெங்காயம், முள்ளங்கி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு சிம்பிளாக டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் நான் உங்களுக்கு இன்றைக்கி இது பண்ண போகிறேன். வெல்லமும் கொஞ்சம் எடுத்துங்க, இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா கூட ஓகே தான். பூண்டு, ஒத்தப்பல் பூண்டு 1/7 எடுத்துக்கோங்க, அது சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் பெருங்காயமும் எடுத்துக்கோங்க, பெருங்காயம் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்க போகிறோம். ஆயில் சூடாகணுன்னு கடுகு 1 டேபிள் ஸ்பூன், அது பொரிஞ்சு வந்ததோடு பச்சை மிளகாய் 1 கைப்பிடி அளவு, இது பொரிஞ்சு வந்ததோடு வெங்காயம், சின்ன வெங்காயம், இந்த வெங்காயம் நல்லா இது பொரிஞ்சு வந்ததோட தேவையான அளவுக்கு காய்கறி போட்டுக்கணும். உங்களுக்கு எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், கத்திரிக்காய், மாங்காய், என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டுக்கலாம். சமையல் 1 கிரியேட்டிவான இதுதான், இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், எண்ணெயிலே வதங்கட்டும் நல்லா. ஏற்கனவே நான் மஞ்சள் வந்து அந்த தோரம்பருப்பு போடும் போதே நான் மஞ்சள் போட்டுட்டேன். இப்போ வந்து நீங்கள் புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி போட்டுட்டு இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் வேவறதுக்காக, உங்களுக்கு தேவையான அளவு கல் உப்பு. புளி கொஞ்சம் இருக்கும், நீங்கள் பார்த்து தான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும்.
அப்படியே போட்டிங்கனா ரொம்ப புளிப்பாயிடும். கொஞ்சம் நேரம் காய்கறி எல்லாம் வேகட்டும், கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நீங்கள் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணாவே நீங்கள் திருப்பி திருப்பி செய்யணும்னு உங்கள் பசங்க எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூடாயிடுச்சான்னு. இப்போ கொஞ்சம் கொதி வந்துட்டு இருக்கு. மெயின் காய்கறி தான் நல்லா வேகணும். உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் ரொம்ப நல்லது உங்கள் ஹெல்த்துக்கு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து எல்ஜி பெருங்காயத்தூள் போடுறேன். நீங்கள் எந்த பெருங்காயம் உங்கள் வீட்டில் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காய்கறியெலாம் வெந்து வரட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வறுத்து அரைச்சி வச்சோம்ல அந்த இதை நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதி நல்லா வரட்டும். நீங்கள் ரைஸ்க்கு, தோசைக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி இதை சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இட்லிக்கு போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததோட நம்ம பருப்பை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சான்னு பார்க்கலாம். அவங்க மெயின் காய்கறினா நல்லா வெந்திருக்கணும். காய்கறி வெந்திருக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி பார்க்கணும்னா ஒரு காய் எடுத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பார்க்கணும். கட் ஆகிச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் நான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, உங்களுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் வெல்லம், அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூளை,
கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிட்டு நீங்க எடுத்துறலாம். வாவ் செமையா இருக்கு. வாவ் இத நம்ம இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ் அருமையா இருக்கு. நீங்க இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. உங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஜஸாகல்லாஹ் ஹைர்.